குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றால் என்ன? பல பேருக்கு இதை பற்றின புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. ஆன்மீகமாக தெரிச்சு பயந்து ஓடிடுறாங்க. என்னங்க ஆன்மீகம்ன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க. முதல்ல ஆன்மீகம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்பயுமே இறைநிலையிலேயே இருக்கிறது, இறைவனை நினைக்கிறது, இறைவனை பற்றி பாடுறது, குடும்பத்தை விட்டு ஓடி போகிறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, பட்டையை அடிக்கிறது, மாலை போட்டுக்கிறது, இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி பாடல்களையே பாடுறது, வேதங்களை படிப்பது, குருமார்களை பற்றி கொண்டே திரிவது, இது இல்லைங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆன்மீகம் என்பது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக, மிகவும் தெளிவாக, உயர்ந்த விழிப்புணர்வோடு, நான் செய்யக்கூடிய வேலையை 100% தெளிவோடு, 100% திருப்தியோடு, 100% அவுட்புட்டோடு, ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை நான் முடிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வாழ்வியல் முறைதான் ஆன்மீகம். அதை சொல்லித்தரதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு வந்து எப்படி குடும்பத்தை விட்டு ஓடி வரணுன்றதை சொல்லித்தரல. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுன்றதை சொல்லித்தரல. ஆன்மீகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படணுன்றதை சொல்லித்தரவில்லை. ஆன்மீகம் எதை உங்களுக்கு சொல்லித்தரும் என்றால், உண்மையான ஆன்மீகம்னா என்னென்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு இந்த வாழ்வை மிக சிறந்த முறையில் எப்படி வாழ்வது என்பதை அடிப்படையிலேயே சொல்லி கொடுத்து விடும். இது எண்டு கிடையாது, நல்லா கவனிங்க. ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் வளர்ந்து செல்ல 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 ஆரம்ப கட்டத்தில் இந்த உலகத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக சூப்பராக வேற லெவலில் வாழ்றதுன்றதை கற்றுப்பான். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி வாழ்றதுன்றது ஒரு விஷயமே கிடையாது. உலகம் தாண்டிய வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆஃப்டர் த லைஃப், ஆஃப்டர் த டெத்துன்னு ஒரு லைஃப் இருக்கு. அந்த வாழ்க்கையும் எப்படி எஃபிஷியண்ட்டாக சிறப்பாக வாழ்றது எப்படின்றதே உங்களுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் சொல்லித்தரும். வேற எந்த புக்கும் உங்களுக்கு சொல்லித்தராது. வேற எந்த டீச்சரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. வேற எந்த குருவும் உங்களால் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. அது எதை சொல்லித்தரும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகம் சார்ந்த குருமார்களும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் அதில் உங்களுக்கு மிக சிறந்த விஷயத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி புலிப்பாணியாக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், மற்ற சித்தர்களும் இல்லை மற்ற உயர்ந்த ஞானிகளும் மருத்துவ முறையையும் மற்ற விஷயங்களையும் இன்றைக்கி தான் அலோபதி. ஆனால் அலோபதியோட சிம்பிளே நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? டாக்டரோட சிம்பிள் ஒரு ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், ரெண்டு பறவை இருக்கும், அதில் ரெண்டு பாம்பு வந்து பின்னி பிணைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் முதுகு தண்டு. பின்னி பிணைஞ்சு போகிறதுக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி கிளம்பி மேலே போகிறது தான் கான்செப்ட். டாக்டரோட சிம்பிளே அதுதான். அப்போ அதனுடைய பேஸ் என்ன? அதனுடைய பேஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்த மருத்துவ முறை தான். சித்தர்கள் வந்து ஆன்மீக நிலையில் உயர்ந்த ஞானம் பெற்று இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த இறை சக்தியினுடைய அனுமதி பெற்று அந்த உயர்ந்த ஞானத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த டிப்ஸை நம்ம கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி எப்படி வர்மக்கலை வந்திருக்கும், பரகாய பிரவேசம் வந்திருக்கும், மற்ற யோக முறைகள் வந்திருக்கும், மருத்துவ முறை வந்திருக்கும், ஜோதிடம் வந்திருக்கும், ஜோதிட சாஸ்திரம் வந்திருக்கும், மற்ற முறைகள் எல்லாம் எப்படி வந்திருக்கும், மற்ற கலைகள் ஆயக்கலைகள் 64 எப்படி வந்திருக்கும், அதை தாண்டின கலைகள் எப்படி வந்திருக்கும். அது ஆன்மீகத்தில் கிடைத்த பொக்கிஷம், ஆன்மீகத்தில் கிடைத்த மாபெரும் தவம், ஆன்மீகத்தில் கிடைத்த மாபெரும் அற்புதமான வரப்பிரசாதம். நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆன்மீகம்னாவே ரொம்ப ரொம்ப மோசமானது, ஆன்மீகம்னா ரொம்ப கேவலமானதுன்னு நினைக்கிறோம். தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை விட்டு விடுங்கள். ஒரு மனிதன் மிக சரியாக மிக சரியான ஆன்மீகத்தில் செல்கிறான் என்றால் அது அவன் வாழ்வில் மிகச் சிறந்த தெளிவை ஏற்படுத்திவிடும். தங்கமாக இருக்கும் மனிதனை புடம்போட்ட தங்கமாக மாற்றிவிடும். 24 கேரக்டில் தான் தங்கத்தில் ஒருத்தர் இருக்கானா, அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கலப்பு இல்லை மாசு இருந்தால் கூட அந்த புடம்போட்ட தங்கம்பாங்க, அப்படி தோண்டி எடுத்தோன்னே அதுலேருந்து வரக்கூடிய அந்த தங்க துகள்களாக மாற்றிவிடும் அந்த மனிதனை. அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் ஆன்மீகம்.